நாடளாவிய ரீதியிலான மருத்துவபீட மாணவர்கள் கொழும்பில் இன்று பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். கொழும்பு பல்கலைக்கழக மருத்துவ பீடத்திற்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 2000-க்கும் அதிகமான மாணவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். நாட்டில் தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கும் திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறிப்பாக மாலபே தனியார் மருத்துவக் கல்லூரியை மூட வேண்டும் எனவும் அந்த கல்லூரிக்கு சலுகைகள் எதுவும் வழங்கக்கூடாது எனவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்தனர். இவ்வாறு தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி வழங்குவதானது அரச பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பாரிய பாதிப்பாக அமையும் எனவும் அவர்கள் கூறினர். அத்துடன் அரசாங்கம் கல்வி மற்றும் சுகாதாரத்துறையை விற்பனை செய்வதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் சுட்டிக்காட்டினர். எவ்வாறாயினும் இந்த செயற்பாடு காரணமாக வைத்திய சேவையில் பொதுமக்கள் கொண்டுள்ள நன்மதிப்பு இல்லாமல் செய்யப்படுவதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் கவலை வெளியிட்டனர். இதேவேளை கொழும்பு பல்கலைக்கழக மருத்துவ பீடத்திற்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டம் கொழும்பு கோட்டை ரயில் நிலையம் வரை சென்று மீண்டும் சுகாதார அமைச்சை வந்தடைந்தது. இந்நிலையில் மருத்துவ பீட மாணவர்கள் சுகாதார அமைச்சை முற்றுகையிட்டனர். இதன் காரணமாக சுகாதார அமைச்சு சூழ உள்ள பகுதிகள் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. அத்துடன் கழக தடுப்பு போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளும் வாகனங்கள் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மாலபே சைட்டம் ஹொர உபாதி கடை திகட்டம பவத்தகன அப்படி தான் பகுகியா ஆண்டு வேணும் மே உப்ப ஹொர உபாதி கடை திகட்டம் திகட்டம பவத்தகன மேக நீத்திகத்தகல்ல மேகட்ட சமாஜ வட்டினாகமக்கள பாத என்ன திகின் திகட்டம குமாத்திரான தியத்திரத்தோட மே ஆண்டுவ பார்த்துலாத் மே ஆண்டுவ திகட்டமே குமாத்திரான கரகன கேத்தோட ஏகே ஆசன்னதம சித்திய தம மேவின கொட்ட சௌக்கியமாத்தன்ஷ மாலபே சைட்டம் ஆயத்தனே சிஷ்யம்ட்ட ரஜே ரோஹல்ல சாயனிக்கு பூண்டு கட்டுவத்துல பாதேன்னு எக்காக தாவே பழக்கிறீமை.